பெலாரஸ் துருப்புகள் உக்ரைனுக்குள் நுழைந்து தாக்குவதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி பெலாரஸ் அதிபர் லுகாசென்கோவின் ராணுவம் ரஷ்ய படையெடுப்பில் சேர்க்கின்றது என்று அந்த ஊடகம் சுட்டிக்காட்டுகின்றது. செவ்வாய்க்கிழமை காலை நாட்டின் வடக்கே உள்ள செர்னிகிவ் பகுதிக்குள் நுழைந்ததாக கூறப்படும் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோவின் துருப்புகளுடன் உக்ரைன் படையெடுப்பில் பெலாரஸ் இணைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உக்ரைன் நாடாளுமன்றத்தின் வெர்கோவ்னா டாடாவின் அறிக்கையின்படி பெலாரஸிய வீரர்கள் உக்ரைனிய மண்ணில் காலடி எடுத்து வைத்துள்ளனர். பெலாரஸிய துருப்புகளின் நடமாட்டத்தை வடக்கு பிராந்திய பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் விட்டலி கிரில்லோவ் உறுதிப்படுத்தினார். உள்ளூர் அறிக்கையின்படி செவ்வாய்க்கிழமை மதியத்திற்கு முன்னதாக 33 டேங்கிகள் கொண்ட பெலாரஸியன் படைகள் நீண்ட வரிசையாக கியேவின் வடக்கு பகுதிக்குள் நுழைந்தன. இது உக்ரைனிய நெருக்கடியின் ஒரு பெரிய விரிவாக்கத்தை குறிக்கின்றது என்பதுடன் தற்போது ரஷ்ய உக்ரைனிய போர் ஐரோப்பா முழுவதும் மேலும் விரிவடைகின்றது என்று அந்த ஊடகம் குறிப்பிடுகின்றது. பெலாரஸ் நேற்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி பேச்சுகளை நடத்தி வருகின்றது. அதில் அதிபர் லுகாசென்கோ தமது துருப்புகள் ரஷ்ய படையெடுப்பில் சேரும் திட்டமில்லை என்று வலியுறுத்தினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நெருங்கிய கூட்டாளியான லுகாசென்கோ பெலாரஸ் பிரதேசத்திலிருந்து ரஷ்ய துருப்புகள் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதாக கிவின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். இருப்பினும் செயற்கைக்கோள் படங்கள் செவ்வாயன்று 40 மைல் நீளமுள்ள ரஷ்ய இராணுவ வாகனங்கள் மீண்டும் பெலாரஸிய மண்ணில் பதுங்கியிருப்பதை காட்டியது. ரஷ்ய துருப்புகள் கியேவின் தலைநகரை சுற்றி வளைத்து மக்கள் வெளியேறுவதை தடுக்க பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகளை தகர்க்கும் என்று இராணுவ ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.